exercise 4.2 la 10th sum paakrom in figure angle vandu QPR is equal to 90 degree ikku enna artham appdiningna naduvula irukla p inda p abingra angle vandu 90 degree okay and PS is its bisector nu kuduthirukanga அப்புறம் இஃப் எஸ்டி பெர்பெண்டிகுலர் டு பி ஆன் கொடுத்து நம்ம டயக்ராம் வரையணும்னா எப்படி வரைவோம் இப்போ பி அப்படிங்கிறது வந்து நம்ம மேலே வச்சுக்கணும் இது 90 டிகிரி பி அடுத்தது வந்து கியூஆர் ஓகே இந்த பிஎஸ் அப்படிங்கிறது இந்த ட்ரையாங்கிளோட பைசெக்டர்னு கொடுத்துட்டாங்க ஸோ பி ஆங்கிளில் வந்து ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம் இது வந்து இந்த பாயிண்ட் வந்து எஸ் ஓகே அப்புறம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்டி இந்த பிஆர்ன்ற சைடில் பெர்பெண்டிகுலராக ஒரு லைனை வந்து எஸ் கூட ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ எஸ்டி பெர்பெண்டிகுலர் டு பிஆர் இப்போ நம்ம டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஸ்டி இன்ட்டு பிக்யூ ப்ளஸ் பிஆர் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ இன்ட்டு பிஆர் இதை தான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆங்கிள் பிக்யூஆரை நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே இந்த பிக்யூஆரில் பிஎஸ்ன்றது இதோட பைசெக்டர் அப்போ நமக்கு பைசெக்டர் தியரம்லாம் என்னன்னு தெரியும் இல்லையா பைசெக்டர் தியரம் என்னது இப்போ இந்த ஆங்கிளை ரெண்டாக பிரிச்சிச்சுன்னா இந்த ரெண்டு சைடு இருக்குல்ல ஆங்கிள் இருக்கக்கூடிய ரெண்டு சைடோட ரேஷியோ அப்போ பிக்யூ டிவைடட் பை பிஆர் இந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா இந்த பிரிக்கக்கூடிய இந்த சைடு இருக்கு இல்லையா இந்த சைடோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்போ பிக்யூ டிவைடட் பை பிஆர் இஸ் ஈக்குவல் டு கியூஎஸ் டிவைடட் பை எஸ்ஆர் ஓகே இந்த ரெண்டு சைடோட ரேஷியோ இந்த பிரிக்கக்கூடிய இந்த ரெண்டு சைடோட ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கணும் இதுதான் பைசெக்டர் தியரம் இது பைசெக்டர்னாலே இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம் ஓகே அப்போ நம்ம ஈக்குவல்னு எழுதிட்டோம் பிக்யூ டிவைட் பை பிஆர் இஸ் ஈக்குவல் டு கியூஎஸ் டிவைட் பை எஸ்ஆர் ஓகே நமக்கு கொஸ்டினில் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க பிக்யூ ப்ளஸ் பிஆர் இதை தான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இங்கே பிக்யூ டிவைட் பை பிஆர்னு தான் இருக்குது பிக்யூ ப்ளஸ் பிஆர்னு எப்படி கொண்டு வர்றது அப்படி இந்த இந்த டினாமினேட்டர் வந்து இங்கே ப்ளஸில் வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா சிம்பிள் ரெண்டு சைடுமே ஒன்றை வந்து நம்ம ஆட் பண்ணணும் இப்போது இங்கே ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இஸ் ஈக்குவல்டுக்கு இந்த சைடும் ப்ளஸ் ஒன்றுன்னு போடணும் அப்போ தான் இந்த ஈக்குவேஷனோட வேல்யூஸ் மாறது இது ரெண்டு ஈக்குவல் நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த சைடு ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம இந்த சைடும் ப்ளஸ் ஒன்னாக ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து இது கரெக்டான ப்ரொசீஜர் ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு சைடுமே ப்ளஸ் ஒன்னாக ஆட் பண்ணுறோம் சரி ஏன் ஆட் பண்ணுறோம்னு பார்க்கலாமா இப்போது இது ரெண்டுக்கு நம்ம எல்சியம் எடுங்க எல்சியம் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க இங்கே பிக்யூ இங்கே பிஆர்ன்ற டேர்ம் இல்லை ஸோ நம்ம வந்து பிஆரில் மல்டிப்ளை பண்ணுவோம் ஒன்றை வந்து எந்த இதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த லெட்டர் தானே இங்கே கிடைக்கும் அப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும் இது ரெண்டே எல்சியம் எடுத்தா பிக்யூ ப்ளஸ் பிபிஆர் டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை பிஆர்னு கிடைக்கும் இப்போ இந்த பிக்யூ ப்ளஸ் பிஆர்ன்ற டேர்ம் வந்துருச்சா இதுக்காக தான் நம்ம வந்து ஒன்றை ஆட் பண்ணது ஒன்றை ஆட் பண்ணோம்னா எந்த இதையுமே இப்போ பிஆரை வந்து ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் பிஆர் தானே கிடைக்கும் அதனால தான் நம்ம ஒன் அப்படிங்கிற நம்பரை வந்து ரெண்டு சைடுமே நம்ம ஆட் பண்ணோம் இப்போ பிக்யூ ப்ளஸ் பிஆர் இஸ் டிவைடட் பை பிஆர் இஸ் ஈக்குவல் டு இங்கே கியூஎஸ் டிவைட் பை எஸ்ஆர் இருக்குது இது ரெண்டுக்கு எல்சியம் எடுத்தோம்னா இதை வந்து இதை மல்டிப்ளை பண்ணணும் இங்கே அப்போ கியூஎஸ் ப்ளஸ் எஸ்ஆர் டிவைடட் பை எஸ்ஆர் ஓகேவா ஹோல் டிவைடட் பை எஸ்ஆர் இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு பிக்யூ ப்ளஸ் பிஆர்ன்ற டேர்ம் வேணும் அதனால் அதை ஒன்றும் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டோம் டிவைடட் பை பிஆர்னு போட்டோம் இங்கே கியூஎஸ் ப்ளஸ் எஸ்ஆர் இந்த கியூஎஸ் ப்ளஸ் எஸ்ஆர் இது ரெண்டையும் நம்ம எப்படி எழுதலாம் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் கியூஆர் கிடைக்கும் ஓகே கியூஎஸ் ப்ளஸ் எஸ்ஆர்ன்றது என்னது கியூஆர் அப்போ இந்த டேர்முக்கு பதில் நம்ம கியூஆர்னு எழுதிக்கிட்டோம் கியூஆர் டிவைட் பை எஸ்ஆர் இஸ் இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோம் ஓகேவா இப்போ இந்த ட்ரையாங்கிளோட வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்போ ஈக்குவேஷன் டூன்னு நம்ம அடுத்த இதை எடுக்க போகிறோம் எந்ததை எடுக்க போகிறோம்னா ஆர் பி கியூ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் ஓகே இப்போது இதிலேயே ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள் ஆர் டிஎஸ்ன்னு ஒரு ட்ரையாங்கிள் ஆர் பி கியூன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கா அப்போது நம்ம சிமிலாரிட்டி விதிப்படி இதை நம்ம வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவல்னு கொண்டு வந்துடலாம் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எப்படி சிமிலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர் அப்படிங்கிறது இந்த குட்டி ட்ரையாங்கிளுக்கும் இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கும் காமன் ஓகே ஆங்கிள் ஆர் வந்து என்னது காமனான ஆங்கிள்
அப்புறம் இந்த இது வந்து 90 டிகிரி, இந்த குட்டி ட்ரையாங்கிளில் இந்த டீயோட இது வந்து 90 டிகிரி, இந்த பியோடது வந்து 90 டிகிரி, இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு. அப்போது ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும்போது ஏஏ சிமிலரிட்டி படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம ஈக்குவல்னு கொண்டு வந்துடலாம். அப்போது எழுதும்போது கவனமாக எழுதுங்க. ஆர் ஆரம்பிச்சிருக்கேன், ஆரில் ஆர்டி பர்பெண்டிகுலர் இருக்கு வந்துடுறேன், ஆர்டிஎஸ் ஓகே, சிமிலர் டு ஆர்டிக்யூ. கரெக்டாக எழுதுனீங்கன்னா தான் கரஸ்பாண்டிங் சைஸோட ரேஷியோ எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும். ஆரில் ஆரம்பித்தேன்னா ஆர்டிஎஸ் சிமிலர் டு ஆர்பிக்யூ ஓகே, ஆர்பிக்யூ சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஆர்டிஎஸ்ன்னு கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்தால் உங்களுக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ எழுதுறது ஈஸியாக தெரியும் இல்லையா? இப்போது நமக்கு என்னெல்லாம் ரேஷியோ தேவையோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், நமக்கு ப்ரூஃப் பண்ணுறதுல பாருங்கள், ப்ரூஃப் பண்ணுறது என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, பிக்யூ ப்ளஸ் பிஆர் ஓகே, அந்த இது நமக்கு வேணும். இப்போது நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுல என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எடுத்துக்க போகிறோம். இப்போ இங்கே பிக்யூ அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. அப்போது நமக்கு இந்த சைடு பிக்யூன்றது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் எந்த சைட்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம் பிக்யூ. அப்போது பிக்யூ டிவைடட் பை இந்த லாஸ்ட் ரெண்டு லெட்டர் எடுத்தோம்னா இங்கேயே லாஸ்ட் ரெண்டு தான் எடுக்கணும், பிக்யூ டிவைடட் பை டிஎஸ் இல்லைன்னா எஸ்டி ஓகே. அப்போ இதை ஒரு சைடாக நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து எந்த சைடு நம்ம எடுக்க போகிறோம், மூணு சைட்ஸ் எடுக்கலாம்ல, இப்போ ஒன்று தானே எடுத்துருக்கோம், அடுத்த ரெண்டு எதை எடுக்க போகிறோம் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கியூஆர்ன்றது வந்திருக்கு. அப்போ நமக்கு இங்கேயும் கியூஆர்ன்றது வர்ற மாதிரி தான் நம்ம எடுக்கணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டையும் இந்த தேர்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது நம்ம எப்படி எழுதுகிறோம், கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ பிக்யூ டிவைடட் பை டிஎஸ் ஓகே இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர்கியூ, ஆர்கியூ டிவைடட் பை ஆர்எஸ். ஆர்கியூனாலும் கியூஆர்னாலும் ஒன்று தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்ற போகிறோம். அப்போ ஆர்கியூன்றத கியூஆர்னு மாற்றிக்கிட்டோம், இந்த ஆர்எஸ்ன்றதை எஸ்ஆர்னு மாற்றிக்கிட்டோம் ஓகே. ரெண்டும் ஒன்று தானே, ஆர்எஸ்னாலும் எஸ்ஆர்னாலும் ஒன்று தான், இப்போ ஆர்கியூனாலும் கியூஆர்னாலும் ஒன்று தான். நம்ம மாற்றிக்கிட்டோமா, இப்போ பிக்யூ டிவைட் பை டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு கியூஆர் டிவைட் பை எஸ்ஆர். இப்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கிறேன் ஓகே. இப்போ இந்த ஈக்குவேஷன் டூலையும் ஈக்குவேஷன் ஒன்றுலையும் எது ஈஸி எது நமக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ். அப்போ கியூஆர் டிவைடட் பை எஸ்ஆர், இங்கேயும் கியூஆர் டிவைடட் பை எஸ்ஆர். அப்போ ரெண்டு ஈக்குவேஷனோட ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருந்தால் ரெண்டோட எல்ஹெச்எஸும் ஈக்குவல் தான். அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ படி பிக்யூ ப்ளஸ் பிஆர் டிவைடட் பை பிஆர் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ டிவைடட் பை டிஎஸ். டிஎஸ்ன்றதை நம்ம எஸ்டின்னு மாற்றிக்கலாம், ஏன்னா அந்த இங்கே ப்ரூவ் பண்ண சொல்கிறதுல எஸ்டி வந்துருக்கனால நம்ம டிஎஸ்ஸை வந்து எஸ்டின்னு மாற்றிக்கலாம், லாஸ்ட்டில் மாற்றிக்கலாம் ஓகே. இப்போது இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா டிஎஸ் இன்ட்டு பிக்யூ ப்ளஸ் ஆர் டிஎஸ் இந்த ரெண்டுக்குமே இது காமன்டனால் ப்ராக்கெட் பண்ணிடுறோம் ஓகே. டிஎஸ் இன்ட்டு பிக்யூ ப்ளஸ் பிஆர் இஸ் ஈக்குவல் டு பி இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பிக்யூ இன்ட்டு பிஆர். இப்போ இந்த டிஎஸ் அப்படிங்கிறது நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து எஸ்டின்னு கொடுத்தனால நம்ம டிஎஸ்ன்றதை எஸ்டின்னு எழுதிக்கிறோம். அப்போ எஸ்டி இன்ட்டு பிக்யூ ப்ளஸ் பிஆர் இந்த ரெண்டு டேர்முக்குமே இந்த எஸ்டின்றது வந்து எஸ்டியால் மல்டிப்ளை பண்ணணும், அதனால தான் இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டிருக்கோம். எஸ்டி இன்ட்டு பிக்யூ ப்ளஸ் பிஆர் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ இன்ட்டு பிஆர். இப்போ அவங்க ப்ரூவ் பண்ண சொன்ன டேர்ம் நமக்கு கிடச்சிருச்சு, ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு ஓகே. அவங்க ப்ரூவ் பண்ண சொன்ன டேர்ம் அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.